கேட்பவை யோகி ராம் சுரத்குமார். வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பிக்குள்ள இல்லை வந்து சொத்து வாங்கினதுல வித்ததுல பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனை தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரன், இது போல காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தி அபிஷேகம் பண்ண சொல்லி அந்த கருப்பண்ண சாமிக்கோ முனீஸ்வரனுக்கோ நீங்கள் வந்து அதுக்குண்டான உருமாலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, வேஷ்டி தலையில் தலப்பாகையெல்லாம் கட்டுற மாதிரி உள்ள ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூஜையை சிறப்பாக ஒரு 54 அல்லது 27 108 எலுமிச்சம்பழ மாலை போட்டு உங்களோட பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உடனடி தீர்வு அப்படிங்கிறது இந்த கிராம தேவதைகள் தான். அப்போ கருப்பண்ண சுவாமியை வழிபாடு பண்ணுறதும் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத, தொல்லை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் பகுதியில் உள்ள காவல் தெய்வங்களுக்கு முனீஸ்வரன், ஐயனாரப்பன், கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி உள்ள காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமைகளை அபிஷேக ஆராதனைகள் பண்ணி உருமாலை கட்டி வேஷ்டி கட்டி 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில் உள்ள எலுமிச்சம்பழ மாலை போட்டு உங்கள் சங்கல்பத்தை, உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக வழக்குகள் வச்சு, வழக்குகள் இருந்தால் அந்த பத்திரத்தை கொண்டு போய் அந்த வழக்குகள் உள்ள அந்த பேப்பரை ஜெராக்ஸ் கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த தெய்வங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.